ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபது நடப்பு நிகழ்வுகளில் இந்த பதிவுல நாம சர்வதேச நிகழ்வுகள் பற்றிய குறிப்புகளை பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வீக்கெண்ட் நோட் செய்து தகவலும் தகவல் சார்ந்த இடமும் வாங்க இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் சர்வதேச நிகழ்வுகள் எந்த நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சராக பைசல் சுல்தான் நியமிக்கப்பட்டுள்ளார் பாகிஸ்தான் நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சராக பைசல் சுல்தான் நியமிக்கப்பட்டுள்ளார் பாகிஸ்தான் இந்த நாட்டின் புதிய பிரதமராக வால்டர் ரோஜர் மார்டோஸ் ரூயிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பெரு எந்த நாட்டின் புதிய பிரதமராக வால்டர் ரோஜர் மார்டோஸ் ரூயிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பெரு எந்த நாட்டின் அதிபராக முகமது இர்பான் அலி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் கயானா எந்த நாட்டின் புதிய அதிபராக முகமது இர்பான் அலி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் கயானா கயானாவின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் மார்க் அந்தோனி பிலிப்ஸ் கயானாவின் அதிபராக முகமது இர்பான் அலி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் கயானாவின் பிரதமராக மார்க் அந்தோனி பிலிப்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து இரண்டாவது முறையாக மற்றும் டொபாகோ குடியரசின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் கீத் ரோலி தொடர்ந்து இரண்டாவது முறையாக ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ குடியரசின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் கீத் ரோவ்லி தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஈக்குவோடோரியல் கினியா குடியரசின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் பிரான்சிஸ்கோ பாஸ்குயல் ஐகு ஒபாமா ஆஷியோ தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஈக்குவோடோரியல் கினியா குடியரசின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் பிரான்சிஸ்கோ பாஸ்கல் ஐகோ ஒபாமா ஆசிய டொமினிக்கன் குடியரசின் ஐம்பத்தி நான்காவது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் லூயிஸ் ரொடால்போ அபினாடர் கொரோனா டொமினிக்கன் குடியரசின் ஐம்பத்தி நான்காவது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் லூயிஸ் ரொடால்போ அபினாடர் கொரோனா இலங்கையில் தற்போது எத்தனையாவது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது பதினாறாவது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது இலங்கையில் தற்போது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலானது பதினாறாவது நாடாளுமன்ற தேர்தலாகும் இலங்கை பிரதமராக மஹிந்த ராஜபக்சே எத்தனையாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நான்காவது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இலங்கையின் பிரதமராக மகிந்த ராஜபக்சே அவர்கள் எத்தனாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நாலாவது முறையாக இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் ஜெயநாத் கொலம்பகே இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் ஜெயநாத் கொலம்பகே அலெக்சாண்டர் லுகாஷென்கோ எந்த நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பெலாரஸ் அலெக்சாண்டர் லுகாஷென்கோ எந்த நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பெலாரஸ் பெலாரஸ் நாட்டின் அதிபராக ஆறாவது முறையாக அலெக்சாண்டர் லுகாஷென்கோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பெய்ரூட் வெடிவிபத்தை தொடர்ந்து லெபனானின் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துள்ளவர் யார் ஹசன் தியாப் பெய்ரூட் வெடிவிபத்தை தொடர்ந்து லெபனானின் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துள்ளவர் யார் ஹசன் தியாப் லெபனானின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் முஸ்தபா ஆதிப் லெபனானின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் முஸ்தபா ஆதிப் பெய்ரூட் வெடிவிபத்தை தொடர்ந்து ராஜினாமா செய்தவர் ஹசன் தியாப் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் முஸ்தபா ஆதிப் அவர்கள் நியூயார்க் நகர புதிய சுகாதார ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ள இந்திய வம்சாவளியினர் யார் தவே ஏ ஜோஷி நியூயார்க் நகர புதிய சுகாதார ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ள இந்திய வம்சாவளியினர் யார் தவே ஏ ஜோஷி எந்த நாட்டின் இராணுவ உயரதிகாரியான அசிமோ கோய்டா தன்னை ஜுண்டா எனப்படும் ராணுவ அரசின் தலைவராக அறிவித்துக் கொண்டார் மாலிக் எந்த நாட்டின் இராணுவ உயரதிகாரியான அசிமோ குய்டோ தன்னை ஜுண்டா எனப்படும் ராணுவ அரசின் தலைவராக அறிவித்துக் கொண்டார் மாலி நாட்டின் இராணுவ உயரதிகாரியான அசிமோ குய்டோ தன்னை ஜுண்டா எனப்படும் ராணுவ அரசின் தலைவராக அறிவித்துக் கொண்டார் இராணுவ கழகத்தின் காரணமாக ராஜினாமா செய்த மாலியின் அதிபர் யார் இப்ராஹிம் பவுபக்கர் கெய்டா இராணுவ கழகத்தின் காரணமாக ராஜினாமா செய்த மாலியின் அதிபர் யார் இப்ராஹிம் பவுபக்கர் கெய்டா எந்த நாட்டின் பாதுகாப்பு மந்திரியான ஹமேட் பக்கா யோகா அந்த நாட்டின் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஐவரி கோஸ்ட் ஐவரி கோஸ்டின் பாதுகாப்பு மந்திரியாக இருந்த ஹமேட் பக்கா யோகா அந்த நாட்டின் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் ரஷ்யாவின் மாஸ்கோவில் செயல்படும் இந்திய தூதரகப் பள்ளியின் ஆசிரியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் கீதா சீனிவாசன் மற்றும் தந்திரா ரெட்டி ரஷ்யாவின் மாஸ்கோவில் செயல்படும் இந்திய தூதரக பள்ளியின் ஆசிரியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர்கள் கீதா சீனிவாசன் மற்றும் தந்திரா ரெட்டி தாலிபான் கைதிகள் நானூறு பேரை விடுவிக்க சமீபத்தில் ஒப்புதல் வழங்கியுள்ள நாடு எது ஆப்கானிஸ்தான் தாலிபான் கைதிகள் நானூறு பேரை விடுவிக்க சமீபத்தில் ஒப்புதல் வழங்கியுள்ள நாடு எது ஆப்கானிஸ்தான் அரபு உலகின் முதல் அணு உலையானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள பராக்காவில் அரபு உலகின் முதல் அணு உலையானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள பராக்காவில் சுற்றுச்சூழல் அவசர நிலையை அறிவித்த நாடு எது மொரிசியஸ் சுற்றுச்சூழல் அவசர கால நிலையை அறிவித்த நாடு எது மொரிசியஸ் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபதில் வெடித்து சிதறிய எரிமலையான மவுண்ட் சினாமுங் எரிமலை எந்த நாட்டில் உள்ளது இந்தோனேசியா ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபதில் வெடித்து சிதறிய எரிமலையான மவுண்ட் சினாங்புங் எரிமலை எந்த நாட்டில் உள்ளது இந்தோனேசியா பூமியின் அதிகபட்ச வெப்பநிலையானது எங்கு பதிவாகியுள்ளதாக அமெரிக்க வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது டெத்வேலி தேசிய பூங்கா கலிபோர்னியா இங்கு அதிகபட்சமாக நூத்தி முப்பது ஃபேரன்கிட் அதாவது ஐம்பத்தி நான்கு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது பூமியின் அதிகபட்ச வெப்பநிலையானது எங்கு பதிவாகியுள்ளதாக அமெரிக்க வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது டெட்வெலி தேசிய பூங்கா கலிபோர்னியா அமெரிக்க மாகாணமான வடக்கு கரோலினாவை தாக்கிய சூறாவளியின் பெயர் என்ன இசையஸ் அமெரிக்க மாகாணமான வடக்கு கரோலினாவை தாக்கிய சூறாவளியின் பெயர் என்ன இசையஸ் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சப்ளை செயின் செயின்ஸ் இன்சியேட்டிவ் எனும் முத்தரப்பு விநியோக சங்கிலியை தொடங்கியுள்ள நாடுகள் எவை எவை இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சப்ளை எனும் முத்தரப்பு விநியோக சங்கிலியை தொடங்கியுள்ள நாடுகள் எவை எவை இந்தியா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா புகழ்பெற்ற ஆயுததாரி வாகனமான எம்டி நூத்தி அறுபது வாகனத்தை அருங்காட்சியகமாக மாற்ற முடிவு செய்துள்ள நாடு எது ரஷ்யா புகழ்பெற்ற ஆயுததாரி வாகனமான எம்டி நூத்தி அறுபது வாகனத்தை அருங்காட்சியமாக மாற்ற முடிவு செய்துள்ள நாடு எது ரஷ்யா எந்த கண்டத்தை போலியோ வைரஸ் இல்லாத கண்டமாக உலக சுகாதார நிறுவனம் சமீபத்தில் அறிவித்துள்ளது ஆப்பிரிக்கா எந்த கண்டத்தை போலியோ வைரஸ் இல்லாத கண்டமாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது ஆப்பிரிக்கா உடல்நல பாதிப்பு காரணமாக பதவி விலகுவதாக எந்த நாட்டின் பிரதமரான சின்ஷோ அபே அறிவித்துள்ளார் ஜப்பான் உடல்நல பாதிப்பு காரணமாக பதவி விலகுவதாக எந்த நாட்டின் பிரதமரான சின்ஷோ அபே அறிவித்துள்ளார் ஜப்பான் தன்னலம் கருதாது மருத்துவ சேவையில் ஈடுபட்ட இந்திய மருத்துவரான துவாரகாநாத் கோட்னிக்கு எந்த நாட்டில் வெங்கள சிலை திறக்கப்பட்டுள்ளது சீனா தன்னலம் கருதாது மருத்துவ சேவையில் ஈடுபட்ட இந்திய மருத்துவரான துவாரகாநாத் கோட்னிசிக்கு எந்த நாட்டில் வெங்கல சிலை திறக்கப்பட்டுள்ளது சீனா மூணு மில்லியன் டாலர் மதிப்புள்ள இன்னோவேஷன் சேலஞ்ச் பண்ட் எந்த நாட்டு அரசாங்கத்தால் இந்தியாவில் தொடங்கப்பட்டுள்ளது ஐக்கிய ராஜ்யம் மூன்று மில்லியன் டாலர் மதிப்புள்ள இன்னோவேஷன் சேலஞ்ச் ஃபண்ட் எந்த நாட்டு அரசாங்கத்தால் இந்தியாவில் தொடங்கப்பட்டுள்ளது ஐக்கிய ராஜ்யத்தால் நிர்மன் ஸ்ரீ என்ற பெயரில் வீட்டு வசதி கட்டுமானத்துறை நோக்கிய பெண்களின் திறனை மேம்படுத்துவதற்காக திட்டத்தை மகாராஷ்டிரா மற்றும் ஒடிசா மாநிலங்களில் செயல்படுத்த உள்ள நாடு எது ஐரோப்பிய ஒன்றியம் நிர்மன் ஸ்ரீ என்ற பெயரில் வீட்டு வசதி கட்டுமானத் நோக்கிய பெண்களின் திறனை மேம்படுத்துவதற்காக திட்டத்தை மகாராஷ்டிரா மற்றும் ஒடிசா மாநிலங்களில் செயல்படுத்த உள்ள நாடு எது ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கு நைல் காய்ச்சலுக்கு காரணமான மேற்கு நைல் வைரஸ் பாதிப்பை கண்டறிந்துள்ள நாடு எது ஸ்பெயின் மேற்கு நைல் காய்ச்சலுக்கு காரணமான மேற்கு நைல் வைரஸ் பாதிப்பை கண்டறிந்துள்ள நாடு எது ஸ்பெயின் குல்கு சென்ட்ரல் பார்க் எந்த நாட்டில் அமைந்துள்ளது மாலத்தீவில் குல்கு சென்ட்ரல் பார்க் எந்த நாட்டில் அமைந்துள்ளது மாலத்தீவில் கருங்கடற்கரையில் பேரளவில் இயற்கை எரிவாயு இருப்பை கண்டறிந்துள்ள நாடு எது துருக்கி கருங்கடற்கரையில் பேரளவில் இயற்கை எரிவாயு இருப்பை கண்டறிந்துள்ள நாடு எது துருக்கி எந்த நாட்டில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரண்மனை கண்டறியப்பட்டுள்ளது இஸ்ரேல் எந்த நாட்டில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரண்மனை கண்டறியப்பட்டுள்ளது இஸ்ரேல் பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று இஸ்ரேலுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் மூலம் இஸ்ரேலுடன் ராஜ்ய உறவு மேற்கொள்ளும் முதல் வளைகுடா நாடு என்னும் பெயரை பெற்ற நாடு எது ஐக்கிய அரபு அமீரகம் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று இஸ்ரேலுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் மூலம் இஸ்ரேலுடன் ராஜ்ய உறவு மேற்கொள்ளும் முதல் வளைகுடா நாடு என்னும் பெயரை பெற்ற நாடு எது ஐக்கிய அரபு அமீரகம் எந்த நாடு கஃபலா சிஸ்டம் விதிகளை அகற்றியுள்ளது கத்தார் எந்த நாடு கஃபலா சிஸ்டம் விதிகளை அகற்றியுள்ளது கத்தார் ஐசி இம்பாக்ஸ் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான வருடாந்திர ஆராய்ச்சி மாநாடு கனடா ஐசி இம்பாக்ஸ் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான வருடாந்திர ஆராய்ச்சி மாநாடு கனடா ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரையிலான தினங்களில் ஆர்மி இரண்டாயிரத்தி இருபது என்ற பெயரில் ஆறாவது சர்வதேச இராணுவ தொழில்நுட்ப மன்றம் எந்த நாட்டில் நடைபெற்றது ரஷ்யா ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரையிலான தினங்களில் ஆர்மி ரெண்டாயிரத்தி இருபது என்ற பெயரில் ஆறாவது சர்வதேச இராணுவ தொழில்நுட்ப மன்றம் அதாவது சிஸ்த் இன்டர்நேஷனல் மில்டரி டெக்னிக்கல் போரம் எந்த நாட்டில் நடைபெற்றது ரஷ்யாவில் அவ்வளவுதான் இந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்க வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க வீ க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களது டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் மற்றும் முகநூல் பக்கத்திற்கான லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேலும் வீக்கெண்ட் நோட்ஸ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள காணொலிகளில் இடம்பெற்றுள்ள குறிப்புகள் அனைத்தும் வீக்கெண்ட் நோட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது டாட் டாட் காம் அப்படிங்கிற எங்களது வலைப்பக்கத்துலையும் தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே வரும் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்